கற்றதை கற்பிப்போம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் தீபாகர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழர்களும் கணிதமும். நம் முன்னோர்கள் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச நல்ல விஷயங்களை அடுத்தடுத்து வரும் தலைமுறைகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓலைச்சுவடிகள்லையும் கல்வெட்டுகள்லையும் காப்பியங்களாகவும் கதைகளாகவும் பதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அதோட புரிதலோட அவசியம் நமக்கு சரியாக இல்லாதனால நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்காமலே விட்டுட்டோம். இயற்கையாகவே நம் முன்னோர்கள் யூஸ் பண்ண கணித முறைகள் எல்லாமே மிக துல்லியமானது. கரிகாலன் அவர்கள் கட்டிய கல்லணை முதல் ராஜராஜ சோழன் அவர்கள் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் வரை என்னென்ன கணித முறைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரும் காணொலியில் நம்ம பார்ப்போம். உதாரணத்திற்கு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய வேத கணித முறையை பார்ப்போம். ஒன்பதால் ஆன அதற்கு சமமான இலக்கங்களை பெருக்குதல். முதல்ல இரு இலக்கங்களை பார்ப்போம். 99 × 47 இதை வேத கணித முறையில் எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். படி 1, எந்த நம்பரை நம்ம பெருக்கிறோமோ அந்த நம்பர்லேருந்து 1 கழிச்சிட்டு எழுதணும். இப்போ 47 1 கழிச்சா 46. படி 2 என்ன பண்ணணும்னா, இது 9 ஆன நம்பர்னால 9 முதல்ல 4 கழிச்சிட்டு எழுதணும். 9 4 போச்சுன்னா 5, அடுத்த நம்பர் 6, 9 6 கழிச்சிட்டு எழுதுனா மீதி 3. அடுத்து படி 3 படி 1 படி 2 சேர்த்து எழுதணும். அப்போ மொத்த விடை பார்த்திங்கன்னா 46 53. அடுத்ததாக 3 இலக்கங்களை பார்ப்போம். 999 × 456 முன்னாடி பயன்படுத்தின அதே முறை தான் நம்ம இப்போவும் பயன்படுத்த போகிறோம். படி 1, எந்த நம்பர் பெருக்கிறோமோ அந்த நம்பர்லேருந்து 1 கழிச்சிட்டு எழுதணும். 456 1 போணுச்சுன்னா 455. படி 2, 9 4 கழிச்சிட்டு எழுதணும். 9 4 போனால் 5, 9 5 போனால் 4, 9 5 போனால் 4. படி 3, படி 1 படி 2 சேர்த்து எழுதணும். அப்போ மொத்த விடை பார்த்தீங்கன்னா 4 5 5, 4 4 4. அடுத்ததாக 4 இலக்கங்களை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 9999 × 6754 இதை எப்படி வேத கணிதத்தில் பெருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். படி 1, எந்த நம்பரை நம்ம பெருக்கிறோமோ அந்த நம்பர்லேருந்து 1 கழிச்சிட்டு எழுதணும். 6754 − 1, அப்போ 6 7 5 3. படி 2, இது 9 ஆன இலக்கங்களாக இருக்கனால நம்ம 9 கழிச்சு எழுதணும். 9 6 போனால் 3, 9 7 போனால் 2, 9 5 போனால் 4, 9 3 போனால் 6. இப்போ படி 3, படி 1 படி 2 சேர்த்து நம்ம எழுதணும். அப்போ மொத்த விடை பார்த்திங்கன்னா 6 7 5 3 3 2 4 6. இந்த கணித முறையானது 9 ஆன அதற்கு சமமான இலக்கணங்கள் பெருக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரி அவங்க பயன்படுத்தின நிறைய நல்ல விஷயங்களை நாம் மறந்துட்டோம். இந்த மாதிரி கணித முறைகளை நம்ம கண்டுபிடிச்சி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறப்போ எவ்வளோ யானைகளை பயன்படுத்தியிருப்பாங்க, எவ்வளோ குதிரைகளை பயன்படுத்தியிருப்பாங்க, அதுக்கு தேவையான உணவுகளை எப்படி ஏற்படுத்தியிருப்பாங்க, இதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். காத்திருங்கள் அந்த பயணத்திற்கு. என்றென்றும் அன்புடன் தீபாகர்.